வெல்கம் டு டாக்டர் ரசன் சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் திருப்பதி இ உண்டியலில் எப்படி பே பண்ணுறது. இந்த கொரோனா டைமில் டைரெக்டாக நிறைய பேர் போக முடியலையே, திருப்பதி போக முடியல அப்படின்னு நினைப்போம். சில பேர் மேரேஜுக்கோ இல்லைனா பிறந்தநாளுக்கோ போய் தரிசனம் பண்ணிட்டு பே பண்ணிட்டு வருவாங்க, உண்டியலில் போட்டு வருவோம். அப்படி போக முடியாதவங்க வீட்டில் இருந்தே எப்படி இ உண்டியலில் பணத்தை பே பண்ணுறது. ஸோ கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ திருப்பதி இ உண்டி HUNDI அப்படின்னு அடிச்சுங்க, ஸ்க்ரீனில் தெரியிற மாதிரி டைப் பண்ணிங்க. கூகுள் சர்ச் அப்படின்னு கொடுத்தோன்னாக்க ஃபஸ்ட் ரிசல்ட் இல்லாமல் செகண்ட் ரிசல்ட் இருக்கும், திருப்பதி பாலாஜி .ap.government.in அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் போனோன்னு நினைக்க இதுதான் மெயின் பேஜு. ஸோ இதில் பார்த்தோம்னாக்க நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தோன்னாக்க HUNDI அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் ஸ்ரீவாரிக்கு திருமலா டெம்பிளில் எப்படி பே பண்ணுறதுன்னு, பத்மாவதி தாயாருக்கு எப்படி பே பண்ணுறது. ஸோ ரெண்டுமே இருக்குது. ஸோ திருமலா டெம்பிள் பண்ணோம் அப்படின்னாக்க ஸோ அதே ப்ரொசீஜர் தான், பத்மாவதி தாயாருக்கு பே பண்ணுறதும். ஸோ அதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோடனே ஸோ இது மாதிரி பேஜஸ் ஓப்பன் ஆகும். ஸோ நேம் கேட்கும். ஸோ உங்கள் நேம் கொடுங்க, இமெயில் அட்ரஸில் உங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுங்க, மொபைல் நம்பரில் உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க, அட்ரஸில் உங்கள் அட்ரஸ் ஃபுல்லத்தையும் டைப் பண்ணுங்கள். ஸோ அமௌண்ட்டில் பார்த்தோன்னாக்க ஸோ 100 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா, ஸோ எவ்வளோ பே பண்ண போகிறோமோ ஸோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன்ல ஆன் பிஹாஃப் ஆஃப்னு கேட்கும். ஸோ யாருக்கோசரம் பே பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ ஃபாதருக்கோ மதருக்கோ இல்லைனாக்க வீட்டில் ஃபேமிலிக்கோ, ஸோ என்ன யாருக்கோசரம் பே பண்ண போகிறோமோ ஸோ அவங்க நேம் போடணும்ன்ட்டு. ஸோ ஃபேமிலி அப்படின்னாக்க ஸோ ஃபேமிலின்னு போட்டுடலாம். ஸோ ஃபாதர் மதர் அப்படின்னாக்க அவங்க நேம் போட்டு ஃபாதரை மதர் அது மாதிரி என்டர் பண்ணிடலாம். ஸோ அடுத்த ஆப்ஷனில் அக்கேஷன் கேட்கும், ஃபஸ்ட் சேலரி, பர்த்டே, வெட்டிங் அனிவர்சரி, இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் ஆப்ஷன்ஸ் இல்லைன்னாக்க அதர்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு ஸோ என்ன அக்கேஷன் அப்படிங்கிறது சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தோம்னாக்க நியூ இயர் அந்த ஆப்ஷன்லாம் இல்லாதனால ஸோ நியூ இயர் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பர்த்டே அப்படின்னாக்க ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு என்டர் கேப்சாவை கொடுக்கணும். ஸோ கொடுத்தோம் அப்படின்னாக்க நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும், கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணாக்க நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் இது மாதிரி வந்திருக்கும். ஸோ அதில் உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. ஸோ அமௌண்ட்டு ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆன் அக்கேஷன்ஸ், ஸோ எந்த இதுக்கு அக்கேஷனுக்கு இது பண்ணுறோம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு, பேமெண்ட் ஆப்ஷனில் ஒன்று ஃபெட்ரல் பேங்க் பேமெண்ட் கேட்வே கொடுத்துருப்பாங்க, இல்லைனாக்க HDFC பேங்க் பேமெண்ட் கேட்வே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணதுக்கப்புறம் பே நவ் அப்படின்னு இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ மேலே பார்த்தீங்கன்னாக்க கார்ட்ஸ் அப்படின்னு காமிக்கும், நெட் பேங்கிங் அப்படின்னு காமிக்கும். ஸோ கார்ட்ஸ் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாக்க கிரெடிட் கார்டு அண்டு டெபிட் கார்டு மூலிமா பே பண்ணலாம். ஸோ கிரெடிட் கார்டு மூலிமா பே பண்ணும்பொழுது அதுக்கு சார்ஜு, எக்ஸ்ட்ரா சார்ஜு பே பண்ணணும்ன்ட்டு. விசா மாஸ்டர் கார்டாக இருந்தால் 0.5%. ஸோ டைனஸ் கார்டுக்கு 2.5%, ரூபே கார்டுக்கு 0.5%, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கிரெடிட் கார்டாக இருந்தால் எக்ஸ்ட்ரா சார்ஜுங்கிறது பண்ணணும், டெபிட் கார்டாக இருந்தால் எக்ஸ்ட்ரா சார்ஜ் அப்படிங்கிறது பண்ண வேண்டியதில்லை. ஸோ இன்னொரு ஆப்ஷன் பார்த்தோன்னாக்க நெட் பேங்கிங். ஸோ நெட் பேங்கிங் மூலிமா பண்ணலாம். ஸோ அதுக்கும் பார்த்தோன்னாக்க சார்ஜ் கிடையாது. ஸோ ஏதோ ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு பே நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்கணும். ஸோ கிரெடிட் கார்டுனாக்க கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் டைப் பண்ணணும், டெபிட் கார்டுனா டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் டைப் பண்ணணும். ஸோ அதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு பே நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தோன்னாக்க
பேமெண்ட் பேஜுக்கு போய்டும். நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் பே பண்ணதுக்கான ரிசிப்ட்டு உங்கள் இமெயிலில் வந்திருக்கும். ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஸோ என்றைக்கு டேட்டு அமௌண்ட்டு இதெல்லாமும் வந்திருக்கும். ஸோ கீழே வந்தோம் அப்படின்னாக்க அக்னாலஜ்மெண்ட் ரிசிப்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நம்ம டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிடிஎஃபை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னாக்க ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரியான ரிசிப்ட் இருக்கும். ஸோ அதில் ரிசீவ்டு வித் தேங்க்ஸ் ஃப்ரம் அப்படின்னு போட்டு நம்ம நேம் போட்டு ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஸோ என்னைக்கு டேட்டு ஆன் பிஹாஃப் ஆஃப் என்ன பர்பஸ் எல்லாமே டீட்டெயில்ஸ் நம்ம முன்னாடி என்ன என்டர் பண்ணியிருந்தோமோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ரிசிப்டாக இருக்கும். இது இ ரிசிப்டாக இருக்கிறதுனால சிக்னேச்சர் எதுவும் இருக்காது.